முக்கியமான ஒரு விஷயம் எடுத்து ஆராய்ந்திருக்கிறார்கள். மனித வாழ்வுக்கு இது முதல் வரையறை. மகிழ்வும் நிறைவும் தர வேண்டும், இது ரெண்டாவது வரையறை. மனித வாழ்வுக்கு மகிழ்வும் தர வேண்டும், நிறைவும் தர வேண்டும், இதை அன்பு தருகிறதா அறம் தருகிறதா, இதுதான் கேள்வி. வாழ்வனுபவத்தோடு அவர்கள் பல செய்திகளை சொன்னார்கள். மகிழ்ச்சி, இது மிகச் சிக்கலான ஒரு தலைப்பு என்று எனக்கு படுகிறது. நாங்கள் பல இடங்களிலே சொல்லுவோம், சில கேள்விகளுக்கு விடை காண்பது என்பது எப்பொழுதும் வரையறுத்து காண்பது என்பது கடினம். சில இடங்களிலே பேசுகிற பொழுது சொல்வேன், நான் ஒரு கேள்வி கேட்பேன், யாராவது அதற்கு பதில் சொன்னால் 10 பவுண்டிலே ஒரு சங்கிலி செய்து போடுவேன். உடனே எல்லாரும் ரொம்ப உற்சாகமாகி விடுவார்கள். 10 பவுண்ட் சங்கிலி என்றால் நானே உற்சாகமாகி விடுவேன். கேள்வி என்ன என்று எதிர்பார்ப்பார்கள். கேள்வியை நான் கேட்பேன், கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா? இது என்ன சாமியார் சைவ அசைவம் எல்லாம் பேசுகிறார் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இது கேட்டால் இந்த கேள்விக்கு எப்பொழுதும் முடிவான ஒரு பதில் இல்லை. பாருங்கள், கோழியிலிருந்து முட்டையா, முட்டையிலிருந்து கோழியா என்றால் நான் சும்மா சொல்லுகிறேன், கோழி இல்லாமல் முட்டை வந்திருக்க முடியாது, ஆகவே கோழியிலிருந்து தான் முட்டை வந்திருக்கும் என்று பதில் சொன்னால் அந்த கோழி எதிலே இருந்து வந்திருக்கும் என்ற கேள்வி பிறக்கும். கோழி இல்லாமல் முட்டை வராது, ஆகவே கோழி தான் முதல் வந்திருக்கும் என்று சொன்னால் அடுத்ததாக அவன் கேட்பான், அந்த கோழி எதிலே இருந்து வந்தது என்று கேட்பான், ஆகவே ஒரு முட்டை முன்னுக்கு இருந்திருக்க வேண்டும். முட்டை தான் வந்திருக்கிறது முதல் என்று அதை பார்த்துவிட்டு பதில் சொன்னால் அந்த முட்டை எதிலே இருந்து வந்தது, ஒரு கோழி இருந்திருந்தால் தானே வந்திருக்கும் என்பார்கள். இந்த கோழியா முட்டையா என்பது போன்ற ஒரு கேள்விதான் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிற கேள்வி. அன்பா அறமா, வாழ்க்கையினுடைய முக்கியமான ரெண்டு விடயங்களை எடுத்துக்கொண்டு இதிலே எது வாழ்க்கைக்கு நிம்மதியையும் அல்லது நிறைவையும் மகிழ்வையும் தரப்போகிறது என்று வாதிட்டு முடிவை கொண்டு வந்து என் தலையிலே போட்டிருக்கிறார்கள். மிக மிக அன்பாக ரெண்டு அணியினரும் தங்களுக்கு தீர்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அன்புக்காக தீர்ப்பு சொன்னால் அது அறம் இல்லாமல் போய்விடும். ஆகவே நான் இப்பொழுது அன்பின் வழி நிற்பதா அறத்தின் வழி நிற்பதா என்று குழம்புகிறேன். பேசிய பேச்சாளர்களுக்குள்ளே ஒரு தர்க்கம் வந்தது, அறம் என்றும் நிலைத்திருக்குமா அல்லது மாறுபடுமா என்று ஒரு கேள்வியை கேட்டு வாதிட்டார்கள். அறமறிஞ்சிலே பேசியவர்கள் அறம் என்றும் நிலைத்த தன்மை கொண்டது என்றார்கள். அன்புக்காரர்கள் இல்லை, அது மாறும் என்றார்கள். இதற்கு விடை காண வேண்டியது அவசியமாகிறது. அறம் மாற்றம் உருமா என்று கேட்டால் அறக்காரர்கள் என்னை மன்னிக்க வேண்டும், அறம் மாற்றம் உறும், அறம் மாற்றம் உறும். அதனால்தான் கீழ்கோட்டிலே ஒரு தீர்ப்பு, மேல்கோட்டிலே ஒரு தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட்டிலே ஒரு தீர்ப்பு வருகிறது. மூன்றும் தீர்ப்பு தான். ஒருவனுக்கு கொலை தண்டனை தீர்க்கிறார்கள், கொலை தண்டனை தீர்த்து மரண தண்டனை தீர்க்கிறார்கள், அடுத்த கோர்ட் அதை ரத்து செய்கிறது. நான் கேட்கிறேன், தப்பித்தவறி இந்த கைதி மேல்முறையீடு செய்யாமல் இருந்திருந்தால் தூக்கிலே போட்டிருப்பார்கள், ஒரு நேர்மையானவன் தூக்கிலே தொங்கியிருப்பான். இப்போ நான் கேட்கிறேன், இந்த குற்றத்தை விசாரித்த மேற்கோடு இந்த குற்றத்திற்கு இவனுக்கு இந்த தண்டனை பிழை என்று அதை ரத்து செய்கிற பொழுது என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த குற்றத்திற்கு மரண தண்டனை கொடுத்த நீதிபதிக்கும் ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். நீதித்துறையை நான் அவமரியாதை பண்ணுவதாக தயவு செய்து நினைவார்கள். நான் பொதுப்பட நீதிக்கு பேசுகிறேன். ஏன், உங்களுடைய கருத்தாலே அவன் தூக்கிலே தொங்குகிற வாய்ப்பு இருக்கு, தொங்கி இருக்கலாம், அப்படி தொங்கி இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் சொன்னீர்களே, இது இல்லை, இது குற்றம் இல்லை, அவன் செய்யவில்லை, அவனை விடுதலை செய் என்றால் அவனை குற்றவாளி என்று தீர்ப்பளித்த நீதிபதியும் தண்டனை பெற வேண்டும். ஆனால் அப்படி எந்த கோர்ட்டும் தண்டிப்பதில்லை. ஏன் தண்டிப்பதில்லை என்ற கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டால், அங்கே நீதிக்கான வியாக்கியானம் வேறாக இருந்தது, இங்கே நீதிக்கான வியாக்கியானம் வேறாக இருந்தது. வியாக்கியானத்தை வைத்துத்தான் நீதிபதிகள் முடிவு செய்ய முடியும். நீதி என்றைக்கும் ஒரு தன்மை உடையது என்று கேட்டால், கோர்ட் என்றால் ஒரு கோர்ட் தான் இருக்க வேண்டும். மேன்முறையீடு கண்முறையீடுக்கு பேச்சுக்கே இருக்கக்கூடாது, ஒரு கோர்ட். நீதி ஒரு தன்மை உடையது, அவர் சொன்னது அப்படியே இருக்கும்
என்றால் அப்படியே தான் இருக்க வேண்டும். இல்லை, நீதி மாறுபடும். அது எப்படி தெரியும் என்றால், நான் உங்களையே கேட்கிறேன், ஒருவனை கத்தியாலே குத்தி கிழிப்பது அறமா அறம் இல்லையா? ஒரு கேள்வி. ஒருவனை கத்தியாலே குத்தி கிழிப்பது அறமா அறம் இல்லையா என்றால், குழந்தையும் சொல்லும் அது அறம் இல்லை. பொய் சொல்லுவது அறமா அறம் இல்லையா கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்வோம், அறம் இல்லை. ஆனால் இப்போ உங்களையே நான் கேட்கிறேன் பாருங்கள், கத்தியாலே குத்தி கிழிப்பது அறம் இல்லை என்று சொன்னோம் அல்லவா? இதையே தான் ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டரிலே பண்ணுகிறார், கத்தியாலே குத்தி கிழிக்கிறார். அவருக்கு ஃபீஸும் கொடுத்து வணக்கமும் பண்ணிவிட்டு வருகிறோம், செய்கிறோம் அல்லவா? இதே போலத்தான் பொய் சொல்லுவது குற்றமா இல்லையா என்றால், நான் பல இடத்திலே சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒருத்தன், நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒருத்தன் ஓடி வருகிறான், ஐயா என்னை கத்தியாலே ஒருத்தன் வெட்ட வருகிறார், என்னை காப்பாற்றுங்கள், நான் பின்னாலே ஒளிந்து கொள்கிறேன், இல்லை என்று சொல்லிவிட்டு, இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒளிந்து விடுகிறான். மற்றவன் பெரிய வாளோடு வருகிறான், ஏய் நிறுத்து பேச்சை, நீ என்ன இலங்கையிலிருந்து வந்து பேசுவது, கேட்குற கேள்விக்கு பதில் சொல், கத்தியாலே ஒரு நான் விட்ட வந்தேனே ஒருத்தன் ஓடி இந்த பக்கம் வந்தானே கண்டாயா என்றால், இப்போ நான் எது சொன்னால் அது அறம், பொய் சொல்லக்கூடாது என்று கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் பேசினோம். இந்த இடத்துல எது அறமாகும் தெரியுமா? நான் பொய் சொன்னால் அது அறமாகும். ஐயோ அப்படியா, யாரும் இந்த பக்கம் வரவில்லையே என்று நான் சொன்னேன் என்றால் அது அறம். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்று பேசுகிறார். ஆகவே அறம் என்பது வரையறுத்த ஒன்றல்ல, அது சொல்லுகிற செய்கிறவனுக்கும் செய்யப்படும் செயலுக்குமான தொடர்பு பட்டது. அதனால்தான் இராமாயணத்திலே விஸ்வாமித்திரன் ராமனை பார்த்து சொல்லுகிறான், அம்பு போடு, தாடகை மேலே அம்பு போடு. ராமன் அம்பு போடுகிறான் இல்லை, ஏன், அவன் படித்திருக்கிறான், ஏற்கனவே அவன் படித்த அறம் வசிட்டர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், மாதரையும் தூதரையும் கொல்லாதே, மாதரையும் தூதரையும் கொல்லாதே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்போ இவனுக்கு மனம் தடுக்கிறது, நான் அறம் படித்திருக்கிறேனே, அறத்திலே சொல்லியிருக்கிறார்களே பெண்களை கொல்லக்கூடாது என்று, இவர் ஒரு பெண்ணை கொல்ல சொல்லுகிறாரே என்று நினைக்கிறான். தொடுகிறான் இல்லை, அம்பை வில்லை தொடுகிறான் இல்லை. விஸ்வாமித்திரர் எத்தனையோ நியாயம் சொல்லி பார்க்கிறார். இவனுக்கு என்ன சந்தேகம், பெண்ணை கொல்லக்கூடாது என்று சொல்லி தந்திருக்கிறார், இவர் கொல்ல என்கிறார். இப்போ இதில் எது அறம்? சொன்ன ரெண்டு பேரும் பெரியவர்கள், வசிட்டர் பிரம்மரிஷி, அந்த பிரம்மரிஷி வாயாலே பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர் விஸ்வாமித்திரர். ஒருவர் கொல்ல பெண்ணை கொல்லாதே என்கிறார், ஒருவர் கொல்ல என்கிறார், இதில் எது அறம் என்று குழம்புகிறான். அப்போதான் விஸ்வாமித்திரனுக்கு இவனுடைய குழப்பம் தெரிகிறது. அந்த குழப்பத்துக்கு விடை சொல்லுகிறதாக கம்பன் ஒரு பாடல் படைக்கிறான். நான் ரொம்ப ரசித்த ஒரு பாடலில் அறத்தினுடைய நுண்மையை கம்பன் ஒரு சொல்லிலே வைத்து காட்டினான். ராமனை பார்த்து விஸ்வாமித்திரன் சொன்னான், ராமா உன்னுடைய குழப்பம் எனக்கு புரிகிறது, நான் சொல்வது அறமில்லை என்று நினைத்துத்தானே நீ இப்பொழுது குழம்புகிறாய், வசிட்டர் உனக்கு சொல்லி தந்திருக்கிறார் பெண்ணை கொள்ளாதே என்று, நான் கொல்ல என்கிறேன், இதிலே உனக்கு குழப்பம் இருக்கிறது, ராமா தயவு செய்து ஒன்றை விளங்கிக்கொள், அவர் சொன்னதும் அறந்தான், நான் சொன்னதும் அறந்தான், ரெண்டும் அறந்தான். அதுக்கு விஸ்வாமித்திரர் சொன்ன பாடல் கம்பன் படைக்கிறான், ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன், ஒரு சொல்லு போட்டான் சார், ஈரில் அவ்வளவுதான் நல்லறம், அது எல்லாரும் சொல்ல வேண்டியதுதான், ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன். அறத்துக்கு முடிவில்லை என்று பேசினான் கம்பன். அதனால்தான் பாரதி முடிவில்லாததையெல்லாம் பாடியவன் இவன் என்று பாராட்டினான். ஈரில் நல்லறம், அறத்துக்கு நல்லறம் அல்ல, நீங்கள் தரம் வளர 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 தர்மத்தின் தரம் வளர்ந்து கொண்டே போகும். அதனால்தான் மணிநீதி கண்ட சோழனுடைய பிள்ளை இறந்து போகிறான், மந்திரிமார்கள் எல்லாம் நல்லவர்கள் தான், ஒருவரும் கெட்டவர்கள் அல்ல. அவர்கள் வந்து நிற்கிறார்கள், என்ன என்று கேட்கிறான், பசுக்கன்றை இவன் கொன்று விட்டான் என்று சொல்லுகிறார்கள். இவன் தண்டிக்கப் போகிறான், அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை மன்னா அவசரப்படாதே, உனக்கு ஒரு பிள்ளை. அவன் வேண்டும் என்று கொள்ளவில்லை, இந்த பசுவாக வந்து புகுந்து இறந்து விட்டது, அந்த பாடல் சொல்லப்பட்ட பாடல் தான். ஆகவே கொல்லாதே, பிராயச்சித்தங்கள் உண்டு, அதை அவன் செய்யட்டும், மன்னித்து விடு என்கிறார்கள். அப்போது அவன் இவர்கள் சொன்னது நியாயமா இல்லையா, நல்ல கற்ற மந்திரிமார்கள் எல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் மணிநீதி கண்ட சோழன் அதை ஏற்கவில்லை, ஏற்கவில்லை. அவன் என்ன சொல்கிறான், மந்திரிமார்களே நீங்களே இப்படி பேசினால் நான் என்ன செய்வேன், நீங்களே இப்படி பேசினால், நீங்களே சலக்குரைக்கிறீர்களே, பொய் சொல்கிறீர்களே என்கிறான். ஏன், தர்மம் என்பது உல உயிர்கள் அத்தனைக்கும் ஒன்றுதான், பசுவுக்கு ஒன்று மனிதனுக்கு ஒன்று அது இல்லை. இங்கே பார், இந்த பசு கண்ணீர் விட்டு அழுகிறது, இந்த கண்ணீருக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமா,
இது பசுதானே, ஐந்தறிவுள்ள ஜீவன் தானே என்று நான் தீர்ப்பு சொன்னால் நான் எப்படி ஒரு அறவான் ஆவேன் என்று பேசுகிறான் மன்னிதி கண்ட சோழன். இப்போ இவன் பேசுவது மறந்தான், மந்திரிகள் பேசியது மறந்தான். அவர்கள் அவர்கள் லெவல்ல சிந்தித்தார்கள், இவன் இவன் லெவல்ல சிந்தித்தான். அதனாலே தான் சிவபெருமானே வர வேண்டி வந்து விட்டது. சிவபெருமானே வர வேண்டியது உங்களுக்கு கதை தெரியும். பசு கன்றுக்காக இந்த பிள்ளையை கொல்ல சொல்லி சொல்கிறான், மந்திரி விழுந்து செத்து போகிறான், ஹார்ட் அட்டாக்ல அவன் போயிட்டான். இப்போ இவனே தேரையொட்டி அந்த பிள்ளையினுடைய மார்பிலை ஏற்றுகிறான், பிள்ளை செத்து போகுது, சிவபெருமான் தோன்றிட்டார். சேக்கலாரை நான் ரொம்ப ரசிக்கிற இடம், என்ன பண்ணினாரான் தெரியுமா சிவபெருமான்? முதலிலே இந்த பசுக்கன்றை உயிர்க்க பண்ணி, அதற்கு பிறகு இந்த அரச குமாரனை உயிர்க்க பண்ணி, அதற்கு பிறகு மந்திரியை உயிர்க்க பண்ணினான். ஏன் இந்த வரிசை? முதல் இந்த இப்போ இந்த கதையில் மெயினான ஆள் இந்த மந்திரிகுமார் அரசகுமாரன் தானே, அவனைத்தானே முதல் எழுப்பி இருக்க வேண்டும், பிறகு மந்திரியை எழுப்பி பிறகு பசுவை எழுப்பியிருக்கலாம். சேக்கலார் சொல்லுகிறார், முதல் அரசகுமாரனை எழுப்பவில்லை, பசுக்கன்றை எழுப்பினான், பிறகு அரசகுமாரனை எழுப்பினான், பிறகு மந்திரியை எழுப்பினான். ஏன் என்பதற்கு பெரியவர்கள் விளக்கம் சொல்வார்கள். இப்போது எழுப்புகிற பொழுது முதல் பசுக்கன்றை எழுப்பாமல் அரசகுமாரனை எழுப்பியிருந்தால், ஓய் சிவபெருமானே நீர் சொன்னாலும் பிழை பிழைதான், தள்ளும் என்று விட்டு திருப்பி தேரில் ஏறி கொன்றிருப்பான் மன்னிதி கண்ட சோழன். ஏன், அவனுடைய அறநிலை அது, அவனுடைய அறநிலை அது. சிவபெருமான் பண்ணினாலும் பரவாயில்லை, பசுக்கன்று செத்து கிடக்கிறது, என் பிள்ளை உயிர்க்கப்படாது, ரெண்டாம் தரம் ஏற்றியிருப்பான். அப்போ முதல் பசுக்கன்றை உயிர்த்தார், அப்போ மந்திரியை உயிர்த்திருக்கலாமே என்று கேட்டால், மந்திரி எழும்பி இருந்தால் பிள்ளை செத்து கிடக்கிறத பார்த்துருந்தா அவன் திருப்பி செத்திருப்பான். ஆகவே இந்த ஒழுங்கிலே உயிர் கொடுத்தார் சேக்கலார் என்று சேக்கலார் பாடுகிறார். இப்போ நான் சொல்லுகிறேன், இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், மணிநீதி கண்ட சோழனுடைய அறநிலை என்பது அந்த ஆன்ம நிலை என்பது வேறு, மந்திரிமாருடைய நிலை வேறு, ரெண்டும் மறந்தான் ஆனால் முரண் உண்டு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் விஸ்வாமித்திரன் சொன்னான். வசிட்டர் இப்போ இது வேறு வேறு என்று சொன்னேனே, மாது சொன்னதிலே உண்மை இருக்கிறது. வேறு வேறு என்றாலும் உள் நுழைந்து தேடினால் அறத்திலே ஒரு ஒற்றுமையும் இருக்கும். பெண்ணை கொல்லாதே என்று வசிட்டர் சொன்னானே, இவன் கொல்லாமல் என்றானே என விஸ்வாமித்திரன் சொன்னான். ஒன்றை புரிந்துகொள், ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன், அவள் சீறி நின்று இது செப்புகின்றேனலேன். ராமா உனக்கு என்ன நினைக்கிறாய், தாடகை கொல்லுன்றோடனே உனக்கு ஏதோ இவருக்கும் அவருக்கும் பழைய பகை இருக்கிறது போல. இப்போ அப்படித்தானே நேர்மையை இப்போ அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் ஆறாவது ஒரு நேர்மைக்கு சார்பாக சொன்னால் இவர் அவருக்கு வேண்டப்பட்டவர் என்கிறான். ஏன் அப்படி பழைய நாம் அப்படி ஆக்கிட்டோம் அதனாலே சார்புப்பட்டு தான் அறம் என்று வந்துவிட்டது. இப்போ நல்லவன் கெட்டவன் என்பதற்கு என்ன அடையாளம், என்ன வரைவிலக்கணம், இவர் நல்லவரா கெட்டவரா, இதுக்கு என்ன வரைவிலக்கணம்? ஒன்றும் இல்லை. எனக்கு வேண்டப்பட்டவர் என்றால் நல்லவர், வேண்டப்படாதவர் என்றால் கெட்டவர். இப்போ நல்லது கெட்டதுக்கு இப்படித்தான் நாம் வரைவிலக்கணம் வைத்திருக்கிறோம். நன்மையை செய்கிறவன் நல்லவன், தீமையை செய்கிறவன் தீயவன் என்று சொல்ல துணிவில்லை. சொல்லுகிறவனையும் நாங்கள் என்ன செய்கிறோம், இவன் சார்புபட்டு சொல்லுகிறான் என்று அவனை கெட்டவனாக ஆக்கிவிடுகிறோம். விஸ்வாமித்திரன் ராமன் அப்படித்தான் பார்த்தான். அப்போ விஸ்வாமித்திரன் சொன்னான் ராமா நீ நினைப்பது தவறு, இவர் சீறி நின்று இது செப்புகின்றேன் அல்லே, ஆறி நின்றது அறன் நன்று. நான் சொன்ன பிறகும் பேசாமல் இருக்கிறாயே, இது அறன் இல்லை. இங்கே பாருங்கள், இதுக்கு விளக்கம் சொல்லுகிறவர் சொல்வார்கள், ராமன் படித்ததன்படி அம்பு போடாமல் நின்றான், அது அறனா அறன் இல்லையா? அவன் படிப்புக்கு அது அறன். விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார், ஆறி நின்றது அறன் அன்று என்கிறார். அறன் செய்தவனே அறன் இல்லை என்று விஸ்வாமித்திரர் சொல்லலாமா? இதுதான் கம்பன் கைச்சரக்கு. கம்பன் என்ன தெரியுமா சொன்னான், அதிலேயே ரெண்டும் வச்சிருந்தான், ஆறி நின்றது அறன் அன்று, ஆறி நின்றது அறன் நன்று, ரெண்டும் அதுக்குள்ளே உண்டு. உனக்கு ஒரு பாராட்டும் பண்ணுகிறேன், என் லெவலில் அது அறன் நன்று, உன் லெவலில் அது அறன் நன்று. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறத்துக்கு மாறுபாடுகள் உண்டு. என்ன சொன்னான் டே வசிட்டர் சொன்னது, நான் சொன்னதும் ஒன்று தான்டா, பெண்ணை கொள்ளாதே அவர் சொன்னார், நான் இப்போ இவளை கொல்லன்கிறேன். பெண் என்பவள் யார்? பெண்மை குணம் எங்கே இருக்கிறதோ, குணம் இருக்கிற பொருளுக்குத்தான் குணி என்று அர்த்தம். பெண்மையாகிய குணம் இருந்தால் அவள் பெண்ணாக கருதப்படுவாள், இவளிடம் பெண்மையாகிய குணம் இல்லை, ஆகவே இவள் குணியாக பெண்ணாக கருத மாட்டாள், போடுறா அம்பே என்றான். ராமன் சொன்னான், இன்றையிலிருந்து நீ பிழையை சொன்னாலும் நான் செய்வேன் என்று சரணடைந்தான், பிழையை செய்தாலும் சரி என்று சரணடைந்தான். ஆகவே அறனுக்கான முரண்பாடுகள் மாறுபாடுகள் எல்லாம் நம் வாழ்க்கை தரத்தை, நம்முடைய அறிவு தரத்தை பொறுத்தது. அன்பு என்பதை பற்றி பேசினார்கள், ரொம்ப உருக்கமாக பேசினார்கள். அன்பு வாழ்க்கைக்கு அவசியம். ஆர் நான் சொல்லப்படாது, திருவள்ளுவர் சொன்னார், அன்பு அகத்தி இல்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மலம் தளித்தற்று.
என்ன சொன்னார் தெரியுமா? மனதுக்குள்ளே அன்பில்லையா, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டால், பண்பால் கடுமையான பாலை நிலத்திலே வாடிப்போன ஒரு மரம் தளிர்ப்பதற்கு ஒப்பாகும். இதுக்கு வேறு வேறு விளக்கங்கள் எழுதினார்கள். இதுதான் அடிப்படை. அப்போ என்ன அர்த்தம்? அன்பில்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை. எங்கே பட்டிமண்டபத்தினுடைய கேள்வி இல்லை என்ன? மனித வாழ்க்கை மகிழ்வும் நிறைவும் பெறுவதற்கு எது தேவை? திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? அன்பில்லையா ஒரு காலமும் உன் வாழ்க்கை செழிக்காது. செழிக்காது என்றால் என்ன அர்த்தம்? நிறைவும் இருக்காது, மகிழ்வும் இருக்காது என்று அர்த்தம். ஆகவே அன்பில்லாத வாழ்க்கையிலே மகிழ்வும் நிறைவும் வருமா என்று கேட்டால் வராது என்பதுதான் பதில். அப்படியானால் என்ன தீர்ப்பு என்று கேட்டால், அன்பு வாழ்க்கைக்கு அதுதான் மகிழ்வையும் நிறைவையும் தரும் என்பது திருவள்ளுவர் சொன்னதாலே நிரூபணமாகிறது என்று நான் தீர்ப்பு சொல்லலாம். ஆனால் அது முழுமையான சரியாக இருக்குமா? நான் தானே முன்னமே சொல்லிவிட்டேன், அறநிலைகள் வேறுபடும். திருவள்ளுவர் சொன்னதை புரிந்து கொள்ள என்னாலே முடியுமா? அவர் லெவல் எங்கே இருக்கிறது? ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள், அன்பு வாழ்க்கைக்கு அடிப்படைதான், அதில் சந்தேகமே இல்லை. அன்பு இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை. இன்றைக்கு மனித குலம் அன்பை விட்டு வெகு தூரம் போய்கொண்டிருக்கிறது. பேசியவர்கள் யாரோ சொன்னார்கள், ஒரு அறைக்குள்ளே, அம்மையார் சொன்னார், ஒரு ஒரு பத்தடி பத்தடி அறைக்குள்ளே இருந்து 10 பிள்ளைகள் பெற்றெடுத்த ஒரு குடும்ப அமைப்பு இருந்ததல்லவா இந்த மண்ணிலே. எங்கள் ஊரிலே என்னுடைய தாயாருடைய தாயார் பாட்டி, அவர்களுக்கு 10 பிள்ளைகள், அவருடைய சகோதரர்கள் 10 பேர், மொத்தம் 20 பேர். இந்த 20 பேருக்கு வீடு எப்படி இருக்கும் என்று கேட்டால், இந்த பக்கத்தில் ஒரு அறை, இந்த பக்கத்தில் ஒரு அறை, நடுவில் ஒரு விராந்தை, முன்னுக்கு ஒரு விராந்தை, பின்னுக்கு ஒரு விராந்தை. விராந்தை என்பது இந்த நீளமாக போட்டிக்கோன்னு இன்றைக்கு சொல்கிறோமே அப்படி இருக்கும். இந்த ரெண்டு அறையில் ஒரு அறை சாமி அறை. அதில் என்ன செய்வார்கள்னா, சாமி படம் வைப்பார்கள், வெட்டுகிற நெல் கொண்டு வந்து வைப்பார்கள், விவசாயத்தோடு சேர்ந்த வாழ்க்கை தானே, கொண்டு வந்து வைப்பார்கள். அந்த அறைக்குள்ளே தீட்டுப்பட்ட பெண்கள் போக மாட்டார்கள், கண்டபடி அந்த அறையை பாவிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அது சாமியினுடைய ரூம். வீட்டிலேயே சாமிக்கு ரூம் ஒதுக்கின ஆக்கள் நாங்கள். அப்போது அது வச்சுருவோம், அதில் கண்டது பண்ண மட்டும் நல்லது மட்டும்தான் அங்கே நடக்கும். மிச்சம் ஒரு அறை இருக்கிறதே, அது பெண்கள் அத்தனை பேரும் படுப்பார்கள், பெண்கள் படுக்கிற அறை. முன்னாலே ஒரு போட்டிக்கோ பின்னாலே ஒரு போட்டிக்கோன்னு சொன்னது திறந்து தான் இருக்கும். அதில் ஆடவர்கள் படுப்பார்கள். இந்த பக்கத்தில் ஆம்பளை 20 பேர் என்றால் நீங்கள் நினச்சி பாருங்கள், இங்கே 10 பேர் படுப்பான், அங்கே 10 பேர் படுப்பான், ஒவ்வொருத்தனும் தடிமாடு மாதிரி இருப்பான். இப்போ எல்லாம் நாங்கள் இந்த குரோட்டன் செடி மாதிரி தானே பிள்ளைகளை வளர்க்குறோம். ஆளுக்கு ஒரு கொத்து அரிசி சோறு சாப்பிடுவான் சார், ஒரு கொத்தரிசி சோறு சாப்பிடுவான். தோசை சுட்டு எங்கள் பாட்டி களைச்சே களைச்சு போகும். ஆளுக்கு 20 தோசை சாப்பிடுவான். இப்படி வாழ்ந்த வாழ்க்கை ஒன்று இருந்தது. அந்த பக்கம் எது, இந்த பக்கம் 20. எனக்கு பெரிய ஆச்சரியம், இதுக்குள்ளே இருந்து இதுகள் எப்படி 10 புள்ள பெற்றுதுகளுங்கிறது, எப்படி இடம் கிடைச்சது, வாழ்க்கை கிடைச்சது, ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன தெரியுமா, அன்பு இருந்தால் எங்கும் இடம் கிடைக்கும். அந்த அன்பு இருந்தது. இன்றைக்கு அந்த அன்பு இல்லை. இன்றைக்கு என்ன ஆகிட்டு தெரியுமா, வீட்டிலே ஆளுக்கு ஒரு ரூம், அப்படி இல்லாட்டி ஏழ்மைப்பட்டு போனோம் என்று பெண்கள் பேசுகிறார்கள். அங்கே பார், அங்கே பார், அங்கே பார், நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கிறோம். இப்போ 4 பேர் தான் குடும்பமே ஆகிவிட்டது. அது இன்னும் கொஞ்சம் நாளில் குறைய போகிறது, 3 போகிறது. 3 பிறகு என்னாக போகிறதோ தெரியவில்லை. 2 பிள்ளைகள், அப்பா அம்மா, 4 ரூமோட வீடு தர்றான். ஆளுக்கு ஒரு ரூமுக்குள்ளே போய் அடைஞ்சிடறான், இந்த குகைக்குள்ளே அடைஞ்சவன் மாதிரி அடைஞ்சிடறான். வெளியில் வர்றான் இல்லை, அம்மா பசிக்குதுன்ட்டு இதில் தட்டுறான். அம்மா ஒரு ஃபோன் வச்சு தோசை ரெடின்ட்டு தட்டுறான். பேச்சே இல்லை பாருங்க, பேச்சே இல்லை. இப்போ எல்லாம் அப்படியே ஆயிடுச்சு. ஊமைகளாக இருந்து பேசி மனிதர்களாக ஆகின நாங்கள் இன்றைக்கு மனிதர்களாக இருந்து யந்திரங்களாலே ஊமைகளாகி கொண்டிருக்கிறோம். என்ன ஆயிற்று தெரியுமா, உணர்வு எப்போ உறவில்லையோ அன்றைக்கு உணர்வில்லை. இப்போ எங்கள் ஊரில் நிறைய பேர் வெளிநாடு போயிட்டார்கள். போன உடனே அன்பு இருந்தது, ஒரு 10 வருஷம் இருந்தது. அவர்கள் பிள்ளைகள் வந்தார்கள், அவர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, அன்பில்லை. அடுத்த தலைமுறையில் அவர்கள் தொடர்பே விடப்பட போகிறது. உறவில்லாத இடத்திலே அன்பு இருக்காது. இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து உறவு பாராட்டாமல் நாம் வாழ பழகிவிட்டோம். இதை வேறு அறிவு வளர்ச்சி என்று சொல்லுகிறோம், அறிவு வளர்ச்சி என்று சொல்லுகிறோம். வெக்கம் கெட்ட வாழ்க்கை. அன்பு பகிர்வு என்பதை நாங்கள் இன்றைக்கு இல்லாமலாக்கிவிட்டோம். அன்பு என்ன செய்யும் தெரியுமா, திருவள்ளுவர் சொல்லுகிறார், அன்பு என்ன செய்யும் என்றால், அன்புடையர் எல்லாம் பிறர்க்குரியர். எல்லாம் அன்பு இருக்கிறதா, அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, அதுதானே அன்பு, அதுதானே வாழ்க்கை. எங்கள் ஊரில் கிராமத்தில் எங்கள் பாட்டி
வீட்டுக்கு யாராவது வந்தா சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, தம்பி சாப்பிட்றா என்பார். தம்பி சாப்பிட்றா, இதுதான் வார்த்தை. பிறகு நாங்கள் கொஞ்சம் மெல்ல வளர்ந்து பட்டினத்துக்கு வந்தோம். பட்டினத்துக்கு வந்தோடனே எங்கள் அம்மா என்ன சொல்லிச்சதுன்னு கேட்டால், சாப்பிட்றீங்களான்னு கேட்டுச்சு. வீட்டுக்கு யாராவது வந்தா பாட்டி சாப்பிடு இருந்துச்சு. சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் எந்த வெக்கம் கெட்டவன் இல்லை, சாப்பிட இல்லைன்னு சொல்லுவான். இது ரெண்டாவது. இன்னும் கொஞ்சம் நகரத்திலிருந்து தலைநகரத்துக்கு வந்தோம். அங்கே வந்தோடனே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், சாப்பிட்டு வந்துட்டீங்க போல இருக்குன்றார். கேள்வியிலேயே பதில் வச்சாச்சு. அப்படியே சொல்லு, உனக்கு சோறு இல்லை. எங்கள் என் குடும்பத்தில் பாருங்கள், என்னுடைய தாயின் தந்தையினுடைய தாயார் ராத்திரியில் படுக்க போகிற பொழுது ஒவ்வொரு நாளும் சோறு வடித்த உடனே ஒரு அகப்பை சோறு அள்ளி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் விட்டு வச்சுருவார். அது அப்படியே இருக்கும். அடுத்த நாள் காலையில் எழும்பினோடனே அந்த சோத்தை எடுத்து மேலே போடுவார். எதுக்கு போடுவார்? காகிதத்துக்கு போடுவார். அது காகம் நிரந்தர விசிட்டர்ஸ் கொஞ்சம் பேர் நிரந்தரமாக இருந்தார்கள். இந்த அம்மா போடும்னு நினைச்சு அது வந்து பார்த்து கொண்டு இருக்கும். நான் ஒரு நாள் கேட்டேன், பாட்டி இதை ஏன் போடுறீங்க, சோறு போடுறதுண்டா அன்றைக்கே போட்டுடலாமே, இதை ஏன் வச்சு தண்ணி பார்த்து அடுத்த நாள் ஏன் போடுகிறீர்கள் என்று கேட்ட உடனே அந்த பாட்டி சொல்லுது, தம்பி வீடுடா, இது வீடு. தப்பி தவறி நடிச்சாமத்தில் பசியோடு யாராவது வந்து கதவை தட்டிட்டா சோறு இல்லை என்று எப்படி சொல்லுவது? இந்த சோறு இருந்தால் அவர்களுக்கு ஏதோ உருகாயோ தயிரோ போட்டு போட்டுடலாம், இல்லை அடுத்த நாள் காகம் சாப்பிடும், அதுக்காக இதை போட்டு வைக்கிறேன் என்று சொன்னார்களே, இந்த அன்பு வாழ்க்கையினுடைய துளியளமாவது இன்றைக்கு உண்டா? எங்கள் ஊரில் சார், எங்கள் ஊரில் கோழிக்கு முட்டை அடை வைப்பார்கள் தெரியுமா? இப்போ பிள்ளைகளுக்கு கோழி குஞ்சே தெரியாது. அந்த கோழிக்கு இவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உரிச்ச கோழி தான். அது அப்படி தான் இப்போ வச்சுட்டோம், அடை வைப்பார்கள். நான் நினச்சி ஆச்சரியப்படுவதுண்டு, அந்த கோழி ரொம்ப தாய்மையோடு அந்த முட்டையை அப்படி அணைச்சு பாதுகாக்கும், அணைச்சு பாதுகாக்கும். அது வெளியில் இறங்கி வரவே வராது, அதுக்கு பசிக்கும், ஆனால் சாப்பிட வராது. ஏன் தன் பிள்ளைகளை பெறப்போகிறேன் ஒரு விலங்கினுடைய அன்பு அப்படி கட்டி பிடிச்சி முட்டையை வச்சுருக்கும். பல வந்தம்மா எங்கள் அம்மா ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் அதை பிடிச்சி செட்டையை பிடிச்சி, அதுவும் கொத்த வரும் குர்ன்னும், அந்த செட்டையை பிடிச்சி தூக்கி கொண்டு போய் வெளியில் விடுவார்கள். விட்டுட்டு அதுக்கு என்ன தெரியுமா பத்தியம், அந்த கோழி அடை வச்ச நாள்லேருந்து சோறு தண்ணியில் போட்டு ஊற வைப்பார்கள். அந்த கோழியை வெளியில் விட்டு அந்த ஊற விட்ட சோத்தை போட்டால் அது ஏதோ ஆஃபீஸுக்கு போகிற இந்த காரில் ரெடியாக நிற்குது, ஆஃபீஸுக்கு போகணுங்கிற மாதிரி கடகட கடகடன்னு கொத்தும். என் தெரியுமோ, என் முட்டையை எவனாவது தொட்டுருவானோ அந்த ஏக்கம், கடகடன்னு அந்த சோதையெல்லாம் கொத்திட்டு வெளியில் போய் அழுக்கு கழிக்கும், கெட்ட வாசனையில் அழுக்கு கழிக்கும். எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிட்டு திருப்பி ஓடி போய் பட்டிக்கில் உட்காந்துடும். நான் நினச்சி ஆச்சரியப்படுவேன், இந்த நான் அம்மாட்ட கிட்டே, இந்த சோறு தண்ணியில் போடுறீங்க, அது அந்த பெட்டிக்குள்ளேயே இருந்து உடம்பு அதுக்கு ஹீட் ஆகிருக்கும்ப்பா, அது குளிர்மையாக இருக்க வேணுங்கிறதுக்காக சோத்தை அப்படி போடுவோம் என்பார்கள். விலங்கிலே பறவையிலே அன்பு காட்டிய ஜாதி இந்த சாதி. இன்றைக்கு அந்த அன்பை தொலைத்து விட்டோம். சும்மா எல்லாரும் பேசுகிறோம், வீட்டில் சமையல் இல்லை, சாப்பாடு இல்லை, விருந்தினனுக்கு சாப்பாடு இல்லை என்பதை பற்றி கவலைப்பட இப்போ யார் இருக்கிறான், அவனவனுக்கே சாப்பாடு இல்லை. உடனே டெலிஃபோன் எடுத்து அமைத்து விட்டு அங்கேருந்து பீஸா வருது, சாப்பிட்டுட்டு படுக்கிறான். இதுவா வாழ்க்கை? தாயினுடைய உணவு, அந்த அன்பு, இது இன்றைக்கு எல்லாம் தொலைந்து விட்டது. அன்பு என்ன செய்யும் தெரியுமா? வாழ்க்கையை திருவள்ளுவர் செய்த வேலையே அதுதான் பாருங்க. அன்பு என்ன தெரியுமா செய்யுமா? நாளுக்கு நாள் அதை வளர்த்து கொண்டே போகும். அந்த அன்பு வளர்ச்சியிலே தான் உயர் பண்புகள் எல்லாம் விளையும். மறந்து போகாதீர்கள், அன்பில்லாதவனிடம் உயர் பண்பு எதுவும் விளையாது. அன்பு வளர்ச்சியிலே தான் உயர் பண்புகள் விளையும். வியட்நாம் போரிலே ஒரு முறை சில போராளிகளை வியட்நாமில் அமெரிக்க படை நின்ற பொழுது சில போராளிகளை இராணுவம் துரத்தி கொண்டு வந்தது. துரத்தி கொண்டு வந்தால் அவர்கள் உயிர் தப்ப வேண்டும், கண்டா சுற்றுவார்கள். ஓடுகிறார்கள் ரெண்டு இளைஞர்கள், ஓடி போய் ஒரு வீட்டை தட்டினார்கள், கதவை தட்டினார்கள். அந்த கதவு திறந்தது, ஒரு அம்மா இருந்தது. அம்மா எங்களை இராணுவம் சுட வருகிறார்கள் என்று உள்ளே பூந்து விட்டார்கள். இந்த அம்மா கதவை பூட்டிட்டது, எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள் என்று கேட்டார்கள். இதுக்கிடையில் இராணுவம் வந்துட்டது, கதவை தட்டுறார்கள், திறக்க வேணும், திறந்தால் இந்த அம்மா நிற்கிறார். இதற்குள்ளே ரெண்டு பேர் இப்போ ஓடி வந்தார்களே, கண்டீர்களா என்று கேட்டார் இந்த இராணுவம் கேட்கிறது. இந்த அம்மையார் மௌனமாக நின்றால், பதில் சொல்லாவிட்டால் உன்னையும் சுடுவோம், அவர்களை காட்டிக்கொடு என்றாள். சரி காட்டுகிறேன், வாங்க பாருங்கள் என்று அந்த அம்மையார் கூட்டிக் கொண்டு போனார். கட்டிலே ரெண்டு பேர் படுத்திருந்து போர்வையாலே போர்க்கப்பட்டிருந்தார்கள். இப்படி அம்மையார் கை காட்டினார். உடனே கட்டிலில் வைத்து அந்த ரெண்டு பேரையும் சுட்டுவிட்டு இராணுவம் போய்விட்டது.
ராணுவம் போன உடனே ஊர் மக்கள் எல்லாம் கூடி விட்டார்கள், அயலவரெல்லாம் கூடி விட்டார்கள். அந்த போர்வையை திறந்தால், போர்வையை திறந்தால் கிடந்தது போராளிகள் அல்ல, இந்த அம்மாவினுடைய சொந்த பிள்ளைகள் ரெண்டு பேர் படுத்திருந்தார்கள். அதைத்தான் அந்த தாய் கை காட்டினாள். பதறியது உறவு. அடி பைத்தியக்காரி, உன் பெற்ற பிள்ளைகளை கைகாட்டி சுட வைத்திருக்கிறாயே என்று கேட்ட பொழுது அந்த தாய் சொன்னாலாம், என்னால் இன்னும் இரண்டு பிள்ளைகளை பெற முடியும், இரண்டு போராளிகளை பெற முடியாது என்றாலாம். இந்த தியாகம் எல்லாம் எங்கே பிறக்கும், எங்கே பிறக்கும் என்று நினைக்கிறீர்கள்? காந்தியை போல ஒருவர், காமராஜை போல ஒருவர் அன்பில்லாமல், நம்மை நேசிக்காமல் இத்தனை செய்திருப்பார்களா? தன்னுடைய தமக்கையார் வீட்டுக்கு ஒரு குழாய் போட்டு விட்டார்கள் என்பதற்காக இதை நீ உடனே அகற்றினால்தான் நீ நாளைக்கு மந்திரியாக இருப்பாய் என்று சொன்னான் ஒருவன் என்றால், நம்மோடு வாழ்ந்த ஒருவன் சொன்னான் என்றால், அந்த அன்பினுடைய எல்லை புரிகிறதா? நான் சொல்லுகிறேன், அன்பில்லாமல் எந்த உயர்வும் கிடையாது. அதனால்தான் திருவள்ளுவர் அறத்துப்பாலிலே இல்லறத்தினுடைய ஆரம்பத்திலே அன்புடைமை வைத்தார், துறவரத்தினுடைய ஆரம்பத்திலே அருளுடைமை வைத்தார். இல்லறம் நடக்க வேண்டுமென்றால் அன்பு பண்பு, துறவரம் நடக்க வேண்டுமென்றால் அருள் பண்பு. அதென்ன அன்புக்கும் அருளுக்கும் வித்தியாசம் என்றால், தொடர்புடையாரிடத்திலே ஏற்படுவது அன்பு, தொடர்பிலாரிடத்திலும் ஏற்படுவது அருள். துறவிக்கு அருள் இருக்க வேண்டும், அவன் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். இல்லறத்தான் தன்னை சார்ந்தவர்களே அன்பு காட்ட வேண்டும். என்றைக்கு அன்பில்லையோ அவன் மனிதன் அல்ல, விலங்கு. விலங்கு என்று சொன்னால் விலங்கு கோபிக்கும், ஏனென்றால் விலங்கிடமும் அன்பு இருக்கிறது, விலங்கிடமும் அன்பு இருக்கு. பாருங்கள், இந்த கோழி பருந்தை கண்டால் பயப்படும். அதே கோழி குஞ்சு பொறிச்சு விட்டால் பருந்து கிட்டடியில் வந்தால் ஒரு சத்தம் போடும், குஞ்சை செட்டையில் பொத்தி கொண்டு பாஞ்சு கொத்துதே. இதனுடைய வெளிப்பாடு என்ன? அன்பை தவிர என்னை சொல்வது? விலங்குக்கு கூட அன்பு இருக்கிறது, அதை இழந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பது தான் கவலை. ஆகவே உண்மையான நிறைவும் அருளும் வர வேண்டுமானால், நிறைவும் மகிழ்ச்சியும் வர வேண்டுமானால் அன்புதான் கருவி என்று தீர்ப்பு சொல்லலாம். ஆனால் அது கூட சரியா என்று யோசிக்க கொஞ்சம் குழப்பம் உண்டாகிறது. இங்கே பாருங்க, நான் யார் இந்த உயர்வுக்கு தீர்ப்பு சொல்ல? ஏனென்றால் நான் தீர்ப்பு சொல்லிவிட்டு இவர்களிடமிருந்து தப்பி ஊருக்கு நாளைக்கு போயாக வேண்டும். ஆகவே நான் தீர்ப்பு சொல்ல விரும்பவில்லை. நம் இனத்துக்கே தீர்ப்பு சொல்ல என்று ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு திருக்குவள்ளுவர் என்று பெயர். அவன் சொன்னால் அது சரி, அவன் சொன்னால் அது சரி, கேள்வியில் அப்பீல் இல்லாத கோட் அது. அவன் என்ன சொல்லுகிறான்? அன்பா அருளா என்றால் ரெண்டும் பேசுகிறான், அன்பும் பேசுகிறான், அறமும் பேசுகிறான். ஆனால் ஒரு எல்லையிலே வந்து அதற்கு தீர்ப்பு சொல்லிவிடுகிறார் திருவள்ளுவர். அதுதான் இன்றைக்கு என்னுடைய தீர்ப்பு. என்ன சொன்னார்? அன்பு 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 என்கிறீர்களே, அன்பினுடைய அதி உயர் பாத்திரமாக நீங்கள் யாரை சொல்வீர்கள்? உலகத்திலே அன்பு எல்லாரிடமும் உண்டு, அவரவரிலே அவரவர் வீதாசாரத்திலே உண்டு. அதி உயர்வாக அன்பு கொண்ட ஒரு பாத்திரம் என்றால் அது யார்? தாய், சந்தேகமில்லை. அதனால் தான் அம்மா என்றால் அன்பு என்று அம்மாவே பாடினார். நான் சொல்லுகிறது புரிகிறது அல்லவா? தாய் தான் அன்பினுடைய வடிவம். அதனால் தான் கடவுளை கூட தாயாக கும்பிட்டார்கள் தமிழர்கள். ஏன்? அம்மா என்றால் நான் கேட்டதை அவள் தரத்தான் வேண்டும். இடையில சொன்னோமே, இந்த மரத்துக்கும் அகுதே துணை, அன்பு எல்லாம் துணை செய்யும், மரத்துக்கும் அகுதே துணை செய்யும். பரிமேலழகராலே அதை ஒத்துக்கொள்ள முடியல. அவர் என்ன தெரியுமா அதுக்கு உரை எழுதினார்? துன்பத்துக்கு யாரே துணை என்றாற் போல என்று உரை எழுதினார். துன்பத்துக்கு யாரே துணை என்றால் என்ன அர்த்தம்? துன்பத்தை நீக்க யாரே துணை என்று அர்த்தம். அதுபோல மரத்துக்கும் அகுதே துணை என்றால் மரத்தை நீக்கவும் அன்பு பயன்படும் என்று அர்த்தம் என்று பரிமேலழகர் எழுதுகிறார். இங்க பாருங்க என்ன செய்கிறார், தாய் தான் அன்பினுடைய வடிவம். ஒரு ரொம்ப குடிகாரன், ரொம்ப குடிகாரன், இந்த தாய் வளர்த்தாள், அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாள், வந்தவளும் கெட்டவள், பையனை கூட்டிகிட்டு போய்விட்டாள். இந்த தாய் ரொம்ப தனித்து போயிருக்கிறாள், பட்டினி பசி. ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளையை இந்த தாய்க்கு குடிச்சிட்டு வந்து ஏதாவது கொடுமை செய்வான், அடிப்பான், தாய்க்கு அடிப்பான். இது இவனுடைய வழக்கம். அவன் மனைவி சொல்லி சொல்லி அனுப்புவாள், அம்மாவிடம் அதை வாங்குவா இதை வாங்குவான்னு சொன்னால் இதை கேட்பான், இல்லை என்றோன்னா அடிப்பான். ஒரு நாள் வந்து கேட்டான், இந்த அம்மாவிடம் ஒன்றும் இல்லை, இவன் போட்டு அடி 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 என்று அடித்தான். இந்த அயலவர்களுக்கெல்லாம் கோபம், இவன் ஒவ்வொரு நாளும் அடிக்கிற பொழுது இந்த அம்மா ஒன்றும் பேசாது, அழாது, பேசாமல் அடி வாங்கும். அயலவர்கள் இந்த அம்மா மட்டும் கொஞ்சம் வாய் திறந்து ஐயோ என்று சொல்லட்டும், போய் இவனுக்கு ஒரு வாங்கு வாங்கலாம் என்று பார்த்துருந்தார்கள். இந்த அம்மாவும் சத்தம் போடாமல் அடி வாங்கும். ஒரு நாள் இவன் வந்து கடுமையாக அடித்தான், இந்த அம்மா வாய் விட்டு அழ ஆரம்பித்தாள். சொந்த எல்லாரும் ஓடி வந்தார்கள். பெற்ற தாயை அடிக்கிறாயே பாவி என்று ஓடி வந்தார்கள். இந்த அம்மாவை பார்த்து கேட்டார்கள், இவ்வளவு நாளும் அடித்தானே அளவில்லையே, இன்றைக்கே நடித்தோன்னே அழுதாய் என்று கேட்டார்கள்.
இந்த தாய் சொன்னாலாம், இன்றைக்கு என்ன அதிகம் பலித்து விட்டதா என்று கேட்டார்களாம். அதுக்கு இந்த தாய் சொன்னாலாம், இல்லை, வழக்கமாக அவன் அடிக்கிற பொழுதுதான் வலிக்கும், நான் நீங்கள் வரக்கூடாது என்று அழாமல் இருந்தேன், இன்றைக்கு அடித்தான், எனக்கு வலிக்கவில்லை, ஐயோ என் பிள்ளை பலகீனப்படுகிறானே என்று நினைத்தவுடனே கவலை வந்தது, அதனாலே அழுதேன் என்று சொன்னாலாம் தாய். அவள்தான் தாய். இங்கே பாருங்க, அன்பினுடைய வடிவம் தாய். இந்த தாய்க்கு ஒரு பசி வந்தது, பட்டினி வந்தது, கடுமையான பசி வந்து விட்டது, தாங்க முடியவில்லை, இந்த தாய் கிடந்து துடிக்கிறாள், என்ன செய்ய வேண்டும்? அன்புதானே நமக்கு முக்கியம். தாய்க்கு பசி வந்ததா? ஏவனையாவது கொள்ளையடி, என்னென்னு பண்ணு, லஞ்சம் பண்ணு, எது வாங்கி கொண்டு போய் தாய்க்கு சோறு போடுறா, அன்புதானேடா முக்கியம், சோறு போடுறா, அப்படித்தானே நாங்கள் நினைக்கிறோம். திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க என்றார். பெத்த தாய் பட்டினியோடு துடிக்கிறதை பார்க்கிறாயா? ஒரு விஷயத்தை மட்டும் செய்து விடாதே. எந்த விஷயம்? சான்றோர் பழிக்கும் வினை. உலகம் பழிக்கக்கூடியதாக, உயர்ந்தவர்கள் பழிக்கக்கூடியதாக ஒரு அறமீறிய செயலை செய்து உன் சாப்பாட்டு தாய்க்கு சாப்பாடு போட போகிறாயா? போடாதே, தாயை பட்டினியாக சாக விடு என்று திருவள்ளுவர் கடவுள் சொன்னான். ஆகவே நான் தெளிவுபட சொல்லுகிறேன், அன்பு முக்கியம்தான், அன்பு வாழ்க்கைதான். சகோதரி சொன்னது போல திருக்குறளிலே அறத்துப்பாலிலே அன்பு ஒரு கூரையை தவிர அன்பே அறம் அல்ல, அன்பு ஒரு கூறுதான், ஆனால் அந்த அன்பை உள்ளாக்கி வைத்திருக்கக்கூடிய அறம் இருக்கிறதே அது பெரிய விஷயம். அன்பு என்பது கட்டாயம் தேவைதான், ஆனால் அன்பா அறமா என்று வருகிற பொழுது அறம்தான் முக்கியம் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதற்கு தெளிவான பதில் சொல்லுகிறார், அன்பு பயன், அன்பு பண்பு, அறம் பயன். இங்கே பாருங்கள், ஒரு வாழைமரம் வச்சு நடுகிறோம், வாழைமரத்திலேருந்து குலை போடுகிறது, வாழைமரம் முக்கியமா குளம் முக்கியமா என்றால் வாழைமரத்திலிருந்து குலை வந்தபடியால் வாழைமரம் தான் முக்கியம் என்று சொல்லாமா? இல்லை, குலைக்காகத்தான் நீ வாழைமரத்தையே வைத்திருக்கிறாய், அறத்துக்காகத்தான் அன்பையே கடவுள் வைத்திருக்கிறான், அன்பு இருந்தால் அறம்படரும் என்றபடியால் தான் கடவுள் அன்பை வைத்து அறத்தை காத்திருக்கிறார் என்றால் காக்கப்பட்ட பொருள்தான் முக்கியம், காக்கப்பட்ட விஷயம் முக்கியம் இல்லை என்ற அடிப்படையிலே அன்பா அறமா நிறைவு தரும் மகிழ்வு தரும் என்றால் அறம்தான் நிறைவும் மகிழ்வும் ஒருமித்து தரும் என்று தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன்.